வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சத்ரு நாசத்தால் சாதிக்கப் போகும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள், காரணம் குருபவனுடைய வக்ரம். இன்றைய பதிவில் குருபவனுடைய வக்ர பயிற்சி பலங்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே தரபில் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் செலவு பண்ணிச்சுங்க. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானுங்க. சுக்கரனுக்கு பகை கிரகம் இந்த குரு பகவான். மேலும் உங்கள் ரிஷபராசிக்கு எட்டாம் வீடு தனுசு, அதற்கு அதிபதி குரு. இந்த எட்டுனால வம்பு வழக்கு பிரச்சனையில் கொடுக்கக்கூடிய வீடுதே எட்டு. திடீர் விபத்து, திடீர் கண்டம் எல்லாம் கொடுக்கக்கூடியது எட்டாம் வீடு தான். அதுக்கு அதிபதியான குரு உங்கள் ரிஷபராசிக்கு பக்கத்து வீடு மேஷத்தில் இருக்கிறார். செப்டம்பர் அஞ்சில் வக்ரம் அடையக்கூடியவர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு மாதம் வக்ர நிலையில் தான் இருக்கிறார். இது நல்லதா கெட்டதா? முதல்ல நல்ல விஷயம். ஏன்னா எட்டுக்குரியன் வக்ரம் அடைவது, பன்னிரெண்டில் போய் வக்ரம் அடைவது, வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், தீரா பிரச்சனைகள் தீர்ந்து போகும், கணவர் வீட்டு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்துமே சரியாக போகும். ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகள், வெளிநாட்டு வேலைக்கு நான் போகிறேன், எல்லாம் வேலையிலேருந்து திருப்பி ரிட்டர்ன் வர முடியல, வெளிநாட்டில் மாட்டிட்டு தவிக்கிறேன், இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போய்விடும். காணாமல் போனவர்கள், முதுகில் குத்தக்கூடிய துரோகிகள், அவர்களின் நிலைப்பாடுகள் மாறும். ஸோ அவர்களால் கெட்டது உங்களுக்கு நடக்காது. யாருக்கு நீங்கள் பொறுப்பாக இருந்தீங்களோ, யாருக்கு ஜாமீன் கேண்டு கையெழுத்து போட்டீங்களோ, அவர்கள் உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பிரச்சனை இப்பொழுது உங்களுக்கு சரியாக கூடிய தருணம் இது. மேலும் இந்த குருவான உங்க ரிஷபராசிக்கு பன்னெண்டுல வக்ரம் அடைகிறார். அப்போ வீடு மாற்றம், வண்டி வாகனம் மாற்றம், வேற ஒரு ஊர் மாற்றம் அப்படின்றது ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் அது உங்க விருப்பத்தின் பேரில் நடைபெறும். அதை நீங்க எதிர்பார்த்த மாற்றம்தான் அது. டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. விற்க முடியாத நிலத்தை கூட விற்று லாபம் பார்ப்பீர்கள். பிள்ளைகள் மீனாக அடங்குவாங்க, பிள்ளையும் உங்கள் பேச்சை கேட்பாங்க, பிள்ளை விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் நினைத்தது உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். அடுத்து இந்த குருவான் பதினொன்றாம் வீடான மீனத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். இப்போ உங்களோட வயசு மூத்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை இல்லாமல் போகும். அந்த பிரச்சனையும் இருக்காது, சரியா போக வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் புதிய நகை வாங்கிறது, நகையை அடமானத்தை கொண்டு வைக்கிறது, இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. மற்றபடி ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தீரா பிரச்சனை தீர்ந்து போகி நிம்மதி கிடைக்கும். ஸோ சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றபடி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து இப்போ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.